என்னங்க தப்பு செஞ்சேன், எனக்கு ஏங்க இவ்வளவு பெரிய தண்டனை சொல்லுங்க. அழாத சந்தோகம், எப்படிங்க அழாம இருக்க முடியும், நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, நீங்க வருவீங்க வருவீங்க நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு கலந்து உங்க அப்பாவுக்கு பயந்துட்டு பேசாம இருந்தீங்க, இப்ப நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு, இப்ப கூட பேசாம இருக்கீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? சந்தோகம், என்ன தப்பு நினைக்காத, நமக்குள்ள இப்படி ஒரு பிரி வரும்னு நான் கனவு கூட கண்டதில்ல. நான் ஊர்ல இருந்து வந்தோடனே உன்னை பார்க்கணும் துடிச்சேன், ஆனா முடியல. அதுக்கு காரணம், உனக்கு எனக்கு ஜாதக பொருத்தம் சரியில்லை, நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா நீ செத்து போயிடுவ அப்படின்னு அவகிட்டே போய் உன்னால சொல்ல முடியுமா? என்னங்க என்னங்க, ஏன் பேசாம நினைக்கிறீங்க? பஞ்ச தீர்ப்பை நீங்க ஒத்துக்கலனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வரலாம்னு சொல்லிருக்காங்க. என்னங்க, பஞ்சாயத்தை உடனே கூட்டுங்க, செண்பகம் தான் என் பொஞ்சாதின்னு தலை நிமிந்து சொல்லுங்க. என்னங்க, எனக்கு வாழ்க்கை கொடுங்க. எவ்வளவு கெஞ்சிட பேசவே மாட்டேன்றீங்க. அவன் எப்படி பேசுவா, அவனால பேச முடியாதுமா? அப்போ ஆமாமா, அவன் அந்த தகுதியை இழந்து நாளாச்சுமா. என்னமோ என் புருஷன் வருவான், வந்ததை எனக்காக இந்த உலகத்தையே புரட்டிடுவான் துடிச்சுக்கிட்டு இருந்தியே, இப்ப என்னாச்சு? அப்பனுக்கு புள்ள தப்பாவும் பிறந்திருக்கான சொன்னப்போ என்ன எழுத்து பேசுன, இப்ப புரியுதா இவன் லட்சணம்? உன் ஊருக்கு திரும்பி வந்து எவ்வளவு நாளாச்சு, வந்தானா உன்னை பாக்குறதுக்கு? வந்தானா? வரமாட்டான சொன்னப்போ என் மேல கோவப்பட்ட, இப்போ நீயா தேடிட்டு வந்து நின்னு மரம் மாதிரி நிக்கிறான், இன்னுமா இவனை உன்னால புரிஞ்சுக்க முடியல? இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதாம்மா, கனவுங்கிற பாசத்துல நீ உருகிற, அப்பன் சொத்து மேல உள்ள பாசத்துல அவன் பாறையா எருகி போய் நிக்கிறாமா? ஊரா சொத்துக்கு ஆளா பறக்கிறவனுக்கு பிறந்தவனாச்சே, பொண்டாட்டியா சொத்தா எது வேணும்னு அப்பன் கேட்டிருப்பான், சொத்து இருந்த 1000 பொண்டாட்டி கிடைப்பாங்கிற முடிவுக்கு மகன் வந்திருப்பான். உனக்கெல்லாம் எதுக்குடா காதல், பொண்டாட்டி வச்சு காப்பாத்த முடியாதவனுக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? ஏய், அவ கண்ணீர் வீண் போகாதரா, தைரியம் வயிறு பத்தி எரியுதுரா, இதுக்கெல்லாம் ஒரு நாள் அனுபவிப்பீங்க. மாமா போலாம். மாமா பேசாதரா, இவன் முகத்துல முடிக்கிறதே பாவம். இவானி வணக்கம் ஜோசியரையா. அடே தங்கராசா, தீர்க்கராசா இருப்பா, அப்பா வீட்டுல இருக்காரா? இருக்காரு. ஆமா, உனக்கு பொண்ணு பாக்கணும் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாரே, உங்க அப்பா போன வந்திருக்கும் போது என்னாச்சு? ஓஹோ, அதுக்குள்ள எனக்கு 2வது கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்றாரு எங்க அப்பா. 2வது கல்யாணமா, என்னப்பா சொல்ற? பின்ன என்னங்க, என் சாந்தி மூர்த்தத்துக்கு 4 குறிச்சு கொடுத்த நீங்களே அப்படி கேட்டா? உன் சாந்தி மூர்த்தத்துக்கு நான் 4 வச்சு கொடுத்தனா, ஒரே குழப்பமா இருக்கு. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகாமலையா சாந்தி மூர்த்தத்துக்கு 4 குறிப்பாங்க? உங்க அப்பா எப்ப வந்து என்ன பார்த்து சொன்னாரு? போன வையாசி மாசம். நான் 6 மாதமா ஊர்ல இல்லையே. ஊர்ல இல்லையா? ஆமாப்பா. என்ன சொல்றீங்க? காஞ்சி அன்றைக்கு போயிருந்தேன், வந்து 2 நாள் தான் ஆகுது. கல்யாணம் பண்ணினதே தப்பு, பொண்ணு மாப்பிள்ளை ஒண்ணு சேர்ந்தா பொண்ணு உயிருக்கே ஆபத்துன்னு நீங்க சொன்னதை எங்க அப்பா சொன்னாரு. வேடிக்கையா இருக்க, உன் ஜாதகம் எனக்கு மனப்பாடமா இருக்கு. உங்க 3 தலைமுறைக்கு ஜாதகம் பார்த்த குடும்பம் பையன் குடும்பம், உங்க அத்தை குடும்பத்துக்கு நான் தான். இப்போ ஓன் ஜாதகமோ செண்மோன் ஜாதகமோ தசப்பு பொருத்தங்களும் பொருத்தமா இருக்கு. நான் பார்த்ததுலயே இந்த மாதிரி பொருத்தமான ஜாதகங்களை பார்த்தது இல்ல. அடுத்த மாசம் குரு பெயர்ச்சி, அப்புறம் உங்க 2 பேருக்குமே ராஜயோகம் தான். அப்பா என்னடா, என் ஜாதக நோட்டை எங்க வச்சிருக்கீங்க? ஜாதகமா எதுக்குடா? இல்ல, டவுன்ல ஒரு ஜோசியர் வந்து தங்கியிருக்காராம், நடந்தது நடக்க போறது எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாராம், பாத்துட்டு வரலாம் தான். அது சரி, இப்ப ஜாதகம் கொண்டு போய் காமிக்கிற அளவுக்கு என்ன வந்துச்சு? இனிமே என்ன நடக்கணும்? அதான் நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு, மனசுக்கு நிம்மதி இல்ல, அதான் போய் பாத்துட்டு வரலான்னு. இந்த பாரு, நம்ம நரிக்குடி ஜோசியாரம் சொன்னா சொன்னதுதான் அப்படியே பழிக்கு, தெரியுமில்ல? உங்க தாத்தா காலத்துல இருந்து அவங்க நம்ம ஜோசியம் பாத்துட்டு இருக்குது. மத்த பயலுக்கு மாதிரி காசுக்காக புழுகிற ஜோசிய நம்ம நரிக்குடி சொந்தம் கிடையாது, எதுக்காக மத்த கூட கூட காசு கொடுக்கணும்? நீங்க சொல்றது 100%க்கு 100 உண்மை, நான் இப்பதான் அவரை பாத்துட்டு வர்றேன். பாத்துட்டு என்னடா சொல்ற? உண்மையத்தான் சொல்றேன், இது வரைக்கும் உங்களை ரோசக்காரர் பிடிவாதக்காரர் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்படி குடிய கெடுக்கிறவா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. தனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல,
எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகட்டும் நினைச்சு எங்க எதிர்காலத்தையே பலி கொடுத்துட்டீங்க. ஏப்பா அப்படி செஞ்சீங்க? ஏன் அப்படி செஞ்சீங்க? இது வரைக்கும் நீங்க கிழிச்ச கோட்டை நான் தாண்டி இருப்பனா இல்ல உங்களோட வார்த்தை தான் எடுத்து நான் பேசிருப்பனா? நீங்க வளைச்ச வளப்புக்கெல்லாம் நான் வளைஞ்சு கொடுத்தனே, ஏன் உங்க மனசு கோண கூடாதுன்னு தான் நீங்க வளைக்கிறீங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா ஒடிச்சிட்டீங்க. நானும் மனுஷன்தாப்பா, எனக்கு உணர்ச்சி இருக்கு, ஆனா நீ அதை மதிக்கல. மகனோட நல்வாழ்வுக்காக பாடுபடுறவன் தான் உண்மையான தகப்பே. ஒரு மகனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்க செய்யல, செய்ய விரும்பல. இனிமே எனக்கு என்ன வேலை? என்னால வாழ முடியும். உங்களுக்கு முன்னாலே நான் வாழ்ந்து காட்டேன். ஏய் தங்கராஜ், நீங்க பெரிய இடத்து புள்ள, குடிச்சிட்டு இப்படி ஆடுனா கௌரவமா இருக்குமா? கௌரவமா? அது யாருக்கு வேணும்? எனக்கு தான் வாழவே பிடிக்கலையே, அதான் குடிச்சேன். வாழ பிடிக்கலையா? என்ன சொல்றீங்க? என் செண்பகமே என்ன வெறுத்துட்டா, அப்புறம் எதுக்கு இருக்கணும்? ஏன் வெறுத்தா யோசிச்சு பாத்தீங்களா? நான் அவளை கைவிட்டுட்டதா? அவ என்ன தப்பா நினைக்கிறா? நான் உண்மையிலே அவளை உயிருக்குறா நேசிக்கிறேன். எங்க அப்பாவும் என் வாழ்க்கைய பாழாக்கிட்டார், எங்க மாமாவும் செண்பகத்தோட சேர்ந்து வாழ விட மாட்டேங்கிறார். என் நிலைமை தெரியாம செண்பகமே என்ன வெறுக்கிறா. ஆமா, செண்பகம் அவளை வெறுக்கிறதா யாரு சொன்னா? என் தலையை வெட்டாதான் தாலையை கட்ட முடியும்னு சொன்னாலே, அதை நீங்க கேள்விப்படலையா? நீங்க வேண்டானா தாலையை கட்டி எரிஞ்சுக்கலாமே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆம்பளைங்க சீக்கிரமா காதல மறந்துடுவாங்க, ஆனா பொம்பளைங்க அப்படி இல்ல. நெஞ்சு வேகிற வரைக்கும் ஆசையை நெஞ்சுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. இத பாருங்க, உங்களுக்கு செண்பகம் வேணும் அவ்வளவுதானே? உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிற பொறுப்பு என்னோடது. என்ன இது? இது தெரியல, இது பூவு, இது கட்டில், இது முல்லை, இது கனகாம்பரம், படுக்கையும் தயாரா இருக்கு. ஏண்டி நாடோடி நாயே, என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே சொல்லுவேன், உன்னை கொல்லாம விட மாட்டேன். பொழைக்க வந்த நாயே, எனக்கு சக்கர தியாகலான்னு பாக்குறியா? உன்ன சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. என்னங்க, என்ன மோசம் பண்ணிடாதீங்க. அவ என்ன சொன்னான்னு கேட்டீங்களா? என்ன சொன்னா? இன்னைக்கு உங்களுக்கு முதல் ராத்திரின்னு சொல்றாங்க. ஆமா உண்மைதான். என்னது நீங்களுமா சொல்றீங்க? ஏய், இன்னைக்கு ஆவணி 14, சாந்தி முகூர்த்தத்துக்கு ஜோசியர் குறிச்சு கொடுத்த நாளாச்சே. அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் இவருக்கும் இல்ல, உங்க ரெண்டு பேருக்கும் தான். என்னது? உங்க ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேரணும்னா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும். செண்பகத்துக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும். அதுக்கு தான் இந்த ஏற்பாடு செஞ்சேன். ஜோசியர் சொன்னதா சொன்ன நாள் பொய்யா இருந்தாலும் அத நான் மெய்யாக்கிட்டேன். சரி, எதுக்குமா வீண் பேச்சு? இந்த செம்புல பால் இருக்கு, ஏதோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பலகாரமும் பழமும் எடுத்து வச்சிருக்கேன். ஆக வேண்டியது பாருங்க. என்னடா பாட்டு வாசிக்கிறீங்க? நம்ம தலைவர் பாட்டு வாசிக்கடா. என்னண்ணே? அட வாங்க தம்பி வாங்க. என்ன இந்த பக்கம் உங்களை ஆளையே பார்க்க முடியாது, இப்ப திடீர்னு வந்திருக்கீங்களே. ஒண்ணு இல்ல, ரொம்ப தாகமா இருந்துச்சு, அதான் சோடா குடிச்சிட்டு போகலாம்னு வந்தேன். சோடா வச்சிருக்கீங்க? சோடா இல்ல தம்பி, கலர் இருக்கு, ஐஸ் இருக்கு, போட்டு தாரேன், சாப்பிடுங்க. ஆ,
தம்பி சாப்பிடு. இது இங்கே இருக்கட்டும், இந்த வந்துறேன். இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். ஏனே துணி துவைக்கிற சோப்பு இருக்கா? சோப்பா இருக்குமா? கொடுங்க. தாரே தாரே தாரே. பொண்ணு அவசரம் இல்ல, மொள்ளமா தேடுங்க. சரிமா சரி. இந்தாமா சோப்பு. வரேன். அம்மா அந்த கிளாஸ் எடுத்து கொடுத்துட்டு போமா. யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. ஏமா சொல்ல போறேன். தம்பி அம்மா அம்மா கதாத்திர கதாத்திரமா அம்மா கதாத்திரமா அம்மா கதாத்திர உங்க தங்கச்சி தந்திராசு கொல்ல பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. என்னையா என்ன எதுக்கு வந்திருக்கீங்க? வேடிக்கை பாக்கவா? பஞ்சாயத்து மீறி வந்தீங்க, நாங்க ரெண்டு பேரும் கீழே குதிச்சிருவோம். ஏப்பா எங்களை என்ன மிரட்டுறீங்களா? மரியாதையா கீழே இறங்கி வந்துருங்க. எங்களை என்ன கிள்ளிக்கிற நினைச்சிட்டீங்களா? ஐயா உங்களுக்கு கையெடுத்து கூப்பிடுறோம். எங்க ரெண்டு பத்தி வேலை விடுங்க. நாங்க கண்காணாத இடத்துக்கு போய் பொழைச்சுக்கிறோம். உங்க பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டோம். கீழே இறங்கி வாங்க, பேசி முடிவு எடுப்போம். நாங்க வரமாட்டோம். எங்களை நீங்க வாழ விட மாட்டீங்க. உங்களுக்கு இந்த ஊரு பஞ்சாயத்து கட்டுப்பாடு இதுதான் முக்கியம் சொல்லுவீங்க. இவங்களை இப்படி கூப்பிட்டா வரமாட்டாங்க. வாங்க போய் பிடிப்போம். வேணாம்டா, அவங்க அந்த பக்கம் குதிச்சுட்டு நம்ம என்னடா பண்றது? சும்மா இருமா, சாக போற சொல்ல மாட்டான், சும்மா பயமுறுத்துறா. எங்க சாவுக்கு நீ காரணம் ஆயிராத. இன்னும் ஒரு அடி மேல எடுத்து வச்சாலும் எங்களை பணமாத்தான் நீ பாப்ப. தங்கராஜு
உள்ளக்கு உடம்புக்கு சரியில்லை போல இருக்கப்பா. பிடிவாதம் பிடிக்காம செண்பகத்தை மெல்ல கீழே கொண்டு வா. தலைவரையா, செண்பகத்துக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, அவளுக்கு 3 மாசம் முழுகாம இருக்கா, அதான் இந்த வாந்தி. தலைவரையா, கல்யாணம் நடந்தோம் சாந்தி கழியில பிரிஞ்சு வாடுறாங்க, அப்புறம் அந்த பொண்ணு கற்பம்னா எப்படி? நான் சொல்றேன், ஜோசியர் குறிச்சு கொடுத்த நாளுன்னு இவர் போய் சொன்ன அதே நாள்ல என் வீட்டுல இவங்க ரெண்டு பேருக்கும் முதலிரவு நடந்துச்சு. என்னையா அது அக்கிரமா இருக்கு? இது கள்ளத்தொடர்பு இல்லையா? இத கேளுங்கய்யா, விடப்படாது. என்னையா அது மானம் கெட்டத்தனமா இருக்கு? இந்த ரெண்டு குடும்பத்தையுமே ஊரை விட்டு ஒதுக்கி வைக்க. ஆமா, எவன்டா யாரா மானம் கெட்டவன்? எங்க ரெண்டு குடும்பத்தை பத்தி பேசுற தகுதி இங்க எவனுக்குமே கிடையாதுரா. என் மக எவனுக்கோ முந்தி விரிக்கலடா, கட்னவன் கருவத்தாண்டா சுமத்திட்டிருக்கிறான். ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டங்கிற மாதிரி எங்க ரெண்டு குடும்பம் பகப்பட்டு நிக்கிறதுக்காக எவன் எதை வேணாலும் பேசிடுறா. அவ யாரா? என் தங்கச்சி மக, என் மகனோட பொண்டாட்டி, நாங்களா மானம் கட்ட குடும்பம்? இனிமே எவனாவது பேசுனீங்க ஊரைய கொளுத்தி படம் கொளுத்திங்க. விளாண்டி அவங்கள அத்து விட்டாச்சு, பஞ்சாயத்து சட்டப்படி இது குத்தம் தான். இதெல்லாம் கூட அன்னைக்கே சொல்லல. என்னைய பஞ்சாயத்து பொல்லாத பஞ்சாயத்து? அன்னைக்கு மருமக தலை வெட்டினாலும் சரி தாலி விட்டு கழட்டி தரமாட்டேன்னு சொன்னால அன்னைக்கு பார்த்து உறஞ்சு போய் நின்னீங்கல்ல. அப்பங்கயே உங்க சட்டமும் திட்டமும் பெரிய பஞ்சாயத்து. உங்க பஞ்சாயத்து பெருமைக்காக எங்க குல பெருமை குடும்பத்து பெருமை இழக்க நாங்க தயாரா இல்லையா? மச்சா, நீங்க போய் நம்ம பசங்களை கூட்டு வாங்க. அவனுக்கு தள்ளி வச்சா தள்ளி வச்சு போட்டு என்னவோ இந்த ஊர் தான் உலகம் நினைச்சிட்டு இருக்கானுங்க. என்ன சொல்றீங்க? மச்சான் பேச்சுக்கு மறு பேச்சு இல்ல. ஐயா, மாமனும் மச்சானும் ஒண்ணா சேர்ந்துகிட்டு ஊரே வேண்டான்னு சொல்றீங்களா? என்னயா புட்டா ஆளுகாலு பேசிக்கிட்டே போறீங்க? உங்கள எவன் யோக்கியமோ அவங்கள கை நீட்டு குத்தம் சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். இனிமே எவனாவது பேசுனீங்க உங்க வண்டவாளம் எல்லாம் அந்த இதுல ஏத்திடுவோம். எதுல? தண்டவாளத்துல ஏத்திடுவோம். ஓலிக்கரி தண்டன கண்ணட்டா, கருவாடு குழம்பு தண்டன கண்ணட்டா, எடுத்து உடவா. இப்ப நாங்க என்னைய சொல்லிட்டோம், முதல்ல இருந்தே உங்க ரெண்டு குடும்பமும் ஒத்துமையா இருக்கணும்னு பாடுபட்டதே நாங்க தானையா? நீங்க ஒத்துமையா இருந்தா எங்களை விட சந்தோஷப்படுறவங்க யாரா இருக்க முடியும்? சரிய தலைவரையா, தீர்ப்பு சொல்லுங்க. இது மாதிரி வயித்துல குழந்தை உண்டாயிட்டா அது குத்தமா? அதுக்கு என்ன தண்டனைங்கிறது நம்ம ஊரு பஞ்சாயத்துல இதுவரைக்கும் வழக்கம் இல்லாத ஒரு காரியம். அதனால செண்பகத்தோட வயித்துல வளர்ற குழந்தையோட எதிர்காலத்துக்காக செண்பகம் தங்கராஜி சோடிய மன்னிச்சிடலாம்னு சொல்றேன். நீங்க என்னையா சொல்றீங்க? அப்படியே செய்யுங்க. ஏ தங்கராஜு, என் மருமக பத்திரமா பா திரைக்கு கூட்டிட்டு வா. பாத்திரம் மன்னிச்சிருக்கு. இவங்க சொன்னதை நானும் சொல்றேன்.